ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், 11th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், இல்ல 10th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், ஹோட்டலி எக்ஸாம் வந்து எழுத போறோம் இல்லையா. அப்ப இந்த ஹோட்டலி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்ப நமக்கு கண்டிப்பா வந்து அந்த பிளான் ஷெடியூல் வந்து நமக்கு வேணும். ஸோ அந்த ஷெடியூல் தான் பார்க்க போறோம். எந்தெந்த டைம் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுவும் ஸ்பெஷலா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஒரே வீடியோ தான். சி ஹோட்டல் எக்ஸாம் ஸ்டடி பிளான் ஆல் சப்ஜெக்ட்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ் அப்படின்னா இயற்பியல், மேக்ஸ் அதாவது கணிதம், கெமிஸ்ட்ரி தமிழ்ல வந்து வேதியியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல், பயாலஜி உயிரியல், அப்புறம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல். சோ ஸ்டாண்டர்ட் 11 அண்ட் 12 கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஓகே, சோ நம்ம எப்படியும் கண்டிப்பா ஹோட்டல் எக்ஸாம்ல வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். சென்டம் சென்டம் எப்படி வாங்குறதுக்குங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதை பாருங்க. சரி, சோ நம்ம எல்லாருமே வந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுனால ஈவினிங் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பிளானை யூட்டிலைஸ் பண்ண முடியும். சோ அதனால ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்றேன். சிலவங்களால வந்து இந்த 5 to 6 வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க பிஸியா இருக்கிறதுனால 6 o'clock அப்புறம் தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சோ அப்படி வரவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஓகே, எனிவே ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் ஆரம்பிப்போம். 5 to 6 ஆரம்பிக்கிறேன். ஓகே, சோ இது வந்து ஈவினிங் டைமிங் வந்து 5 to 6 PM. ஓகே, 6 PM. சோ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரினா வேதியியல். 1 hour வந்து கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ரிவைஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் அப்லோட் பண்றேன். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் Day 1, Day 2 அப்படின்னு சென்டென்ஸ் சேலஞ்ச். இல்ல அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், போர்ஷனை சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இல்ல சார் என்னால வந்து 6 o'clock அப்புறம் தான் ஷெடியூல ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல தமிழ் போட்டுக்கிறேன். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்ட் டைம்ல கூட படிச்சிருவீங்க கரெக்டா. அப்ப உன்னால 5 to 6 வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா 5 o'clock வந்து கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சது. இல்ல 6 அப்புறம் படிக்க முடியும் அப்படின்னா முடிஞ்ச அந்த 5 to 6 ஸ்கூல்ல தமிழ் பாரு, இல்லன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷெடியூல கரெக்டா ஃபாலோ பண்ணு. ஓகேவா, அதான் இப்படி போட்டுருக்கேன், கெமிஸ்ட்ரி ஆர் தமிழ். நெக்ஸ்ட் கண்டிப்பா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்காவும் என்ன இருக்கணும், பிரேக் இருக்கணும். ஒரு சப்ஜெக்டுக்கு அடுத்து ஒரு பிரேக் இருந்தா நல்லா இருக்கும். சோ 6 to 6:10 PM நமக்கு ஒரு பிரேக். ஓகேவா, அதுக்கு அடுத்து 6:10 to 7:30 PM கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 hour and 20 minutes கிட்ட இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து கணிதம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதனாலதான் இவ்வளவு டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா, டைம் அதிகமா கொடுத்துருக்கேன். திருப்பி 7:30 to 8 PM சோ கண்டிப்பா வந்து நம்ம 1/2 hour ஹெல்த்தியா சாப்பிடணும். சோ அப்ப இது சாப்பிட வேண்டிய டைம் டின்னர். ஓகே, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. திருப்பி 8 to 9 PM சோ இது வந்து பிசிக்ஸ், தமிழ் என்ன சொல்லுவீங்க, இயற்பியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரேக் வேணும் இல்லையா, அப்ப 9 to 9:10 PM நமக்கு பிரேக். ஓகே, நெக்ஸ்ட் 9:10 to 10:30 9:10 to 10:30 PM சோ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா பயாலஜி.
ஓகே, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி படிங்க, நீங்களே கூட ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், பயோ பாட்டனிக்கு ஒரு டைம், பயோ ஜுவாலஜிக்கு ஒரு டைம், அதாவது உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. தமிழ்ல இத உயிரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, பியூர் சயின்ஸ் அப்படின்னா அவங்க தனித்தனி சப்ஜெக்ட், அவங்களுக்கு மேக்ஸ் கிடையாது இல்லையா, அதாவது கணிதம் கிடையாது, அதுக்கு பதிலாக தாவரவியல், விலங்கியல், பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அந்த மாதிரி பிரிச்சிருப்போம். அப்படின்னா பாட்டனி, பாட்டனினா தாவரவியல். சோ டைம் பாத்தீங்க அப்படின்னா 9-10 இருந்து 9:10 to 9:50 PM கரெக்டா 40 நிமிஷம், 40 minutes. நெக்ஸ்ட் இன்னொரு சப்ஜெக்ட் என்னது, ஜுவாலஜி. ஜுவாலஜினா விலங்கியல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்களுக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9:50 to 10:30 PM ஓகேவா. சோ நீங்க 10:30 எல்லாம் வந்து தூங்க போயிடலாம், ஏன்னா அடுத்து காலையில வந்து மார்னிங் வந்து இன்னும் நம்ம ரெண்டு சப்ஜெக்ட் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல சார் நான் வந்து 11:00 வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னா ஓகே, இன்னொரு 1/2 hour நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி 11:00 வரைக்கும் படிச்சுக்கலாம். அப்ப பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரெண்டு தனித்தனி சப்ஜெக்டா நீங்க கன்சிடர் பண்ணி பிரிச்சுக்க வேண்டியது கரெக்டா. சோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் போயிடுறோம். மார்னிங்க பொறுத்த வரைக்கும் மார்னிங் கரெக்டா காலையில வந்து 5:00 ஸ்டார்ட் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். 5 to 5:50 AM மார்னிங் பார்த்து தெரியும். முதல் நாள் வந்து ஈவினிங் வந்து 5 to 6 PM ஈவினிங் 1 hour வந்து சிலவங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, சிலவங்க தமிழ் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இங்க நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா காலையில வந்து தமிழ் சூஸ் பண்ணுங்க. இல்ல முந்தின நாள் ஈவினிங் இங்க தமிழ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுங்க. ஓகே கிளியர். சோ நெக்ஸ்ட் இனி ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, என்ன அப்படின்னா 5:50 to 6:30 இங்கிலீஷ். 5:50 to 6:30 AM இங்கிலீஷ் ஓகேவா. எஸ் சோ இவ்வளவுதான். திருப்பி 6:30 நிறைய பேர் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு காலையில 6:30 அப்புறம் டைம் இருக்கும். அப்படி டைம் இருந்துச்சுன்னா மார்னிங் 6:30 to 7:30 PM சோ இப்படி ஒரு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல ஸ்கூல் போர்ஷன் ஓகே ஏதாவது படிக்க இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ இதே பிளான ஒவ்வொரு நாளும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோட்டல் எக்ஸாம் மட்டும் இல்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சோ மறக்காம இந்த பிளான வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.